முதலாளி ஐயா. முன்னோக்கி பயணிக்கிற நம்ம பாதைக்கு தடையா நிக்கிற இவனுக்கு ஒரு பாடல் சொல்லி கொடுத்து அனுப்பிவை. அந்த செக்யூரிட்டி எங்க போனா? ஹலோ, நீ யானையா இருந்தாலும் உனக்கு நல்ல ஹார்ஸ் பவர் இருக்கு. முதலாளி அதாவது இந்த ஹோட்டல்ல இருக்கிற பார லீஸுக்கு எடுத்திருக்க முதலாளி. மருதமலை முருகா, நான் பாத்துட்டு இருக்க இந்த காட்சி எல்லாம் உண்மைதானா? எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் தானே நிக்கிறது. கோயம்புத்தூர் வந்தாலும் இவருதா, சேலம் வந்தாலும் இவருதா, என்ன ஒரு அதிசயம்! கடவுளே, என்னடா இது? அந்த எப்படி இங்க வந்தாரு? போகிற பாதையெல்லாம் பாதாள இருக்கிற மாதிரி எங்க போனாலும் இருக்கானே. எது எப்படியோ, நடந்ததெல்லாம் நல்லதுக்காக, நடக்க போறது நல்லதுக்காக. நடந்ததெல்லாம் குட்டு நினைச்சுக்க வேண்டியதா, நடக்க போறதெல்லாம் வெரி வெரி குட்டு நினைச்சுக்க வேண்டியதா. சரி, மரியாதையா யானை குட்டு வெளில போ. யானை காலையிலே வெளியே போயிட்டு வந்துருச்சு. இவருக்கு அந்த காலத்துல இருந்தே டைமிங் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல, அப்படித்தானே? பாவம். இவன் அரெஸ்ட் செய்து ஜீப்ல போடா. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஆமா சார், எந்த கேஸ்ல என்ன இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்த சொல்லி கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம ரெண்டு பேருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் இப்படி ஒண்ணு இல்லாத கேஸ் ஆச்சுன்னு சாருக்கு இப்ப நல்லாவே தெரியும்ல. அப்புறம் இந்த கேஸ், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என் மேல ஒரு கேஸும் கிடையாது. அப்படி எந்த ஒரு கேஸ் இல்லாத கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுல, உங்களை பார்த்தாலே தெரியுது. யார் சொல்றது கேஸ் இல்லன்னு? யாரை கேட்டு யாரை இங்க கட்டின? ஐயோ, உன்னிகிருஷ்ணா உன்னிகிருஷ்ணான்னு என்ன கிருஷ்ணா பேசுற? நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட்ல எல்லா டேர்ம்ஸ் இருக்கு, வாங்கி படிங்க. சாமினா, நீங்களா படிச்சு காட்டுங்க. வெங்கடாச்சலபதி, 2021 மார்ச் 6 தேதி ஃபர்ஸ்ட் பார்ட்டி சேலம் உன்னிகிருஷ்ணன், செகண்ட் பார்ட்டி கோயம்புத்தூர் குமாரும் சேர்ந்து எழுதிக்கிட்ட பார் அக்ரிமெண்ட் இது. யானையோட விஷயத்தை மட்டும் படிக்க. இந்த அக்ரிமெண்ட் படி ரெண்டாவது பார்ட்டியோட வாகனம் பார்க் பண்றதுக்கான வசதி, வாஷ் பண்றதுக்கான வசதி, எரிபொருள் நிரப்புறதுக்கான வசதி. வாகனத்தை பத்தி தான சொல்லிருக்கோம், அதுக்கு யானையை போய் கூட்டு வந்தீங்க. ஐயோ அண்ணா, யானை தான் என்னுடைய வெஹிக்கிள். முருகருக்கு மயில்தா வாகனம், கணபதிக்கு எலிதா வாகனம், ஐயப்பனுக்கு புலிதா வாகனம், இந்த பாவப்பட்ட குமாருக்கு யானைதா வாகனம். யானை இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை கார். ஓகே ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் என் கையில நீ சரியா மாட்டுவ, அன்னைக்கு வச்சுக்க. அப்படி ஒரு வாய்ப்புக்காக நான் கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன். புலி மாதிரி வந்தா இப்ப எலி மாதிரி போறா. உன்னிகிருஷ்ணா, இந்த ஓட்டல நாஸ்தி பண்ணுன்னு சொன்னது சும்மா ஒண்ணு கிடையாது. நான் இந்த ஓட்டல பூட்டுவேன், திண்டுக்கல் பூட்ட வாங்கிட்டு வந்து பூட்டுவேன். தம்பி ககன் தம்பி, நீ இன்னையில இருந்து இந்த பெரிய பாரோட முதலாளி. என்னோட காரையும் மொத்த செட்டப்பையும் நான் உனக்காக இங்க விட்டுட்டு போறேன். நான் அவசர ஜோலியா பொள்ளாச்சி வரைக்கும் போக வேண்டியிருக்கு, ஒரு அர்ஜென்ட் மேட்டர். நீ கூப்பிட்ட உடனே வந்து நிப்ப. கூப்பிட்டா வரணும். டெஃபினெட்லி ஐ வில் கம். ஏண்டா என்னையா? டேய் சாமி, உங்களை இல்ல. அப்பா வெங்கடா, டேய் அந்த வண்டி நீ போய் பாரு. ஆமா, எந்த வண்டி? நமக்கு எந்த வண்டிடா? ஓ யானை, வர வர. எங்கடா பாரு, மேலே வாங்க போலாம். ஓகே. பாரு ஜோரா இருக்குல்ல. எனக்கு ஒரு ஆசை, நல்ல ஒரு பெக் அடிக்கணும்னு. சொந்த பார்ல உட்காந்து நான் அதற்கு குடிச்சதே இல்ல. ஆமா, சொந்த காசுல நான் இதுவரை குடிச்சதே இல்ல. ஒரு லார்ஜ் ஊத்து. ஒரு லார்ஜா? அப்ப எனக்கு இல்லையா? ஓனர் ஃபர்ஸ்ட், லேபர் செகண்ட். தண்ணி எதை ஊத்த வேண்டாம், அதோட ஒரிஜினல் டேஸ்டே போயிடும். பேஷ் 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 பேஷ். இதோட விலை என்ன? 250 ரூபா சார்.
250 ரூபாயா? இவ்வளவு விலை வச்சா மனுஷங்க எப்படியா தண்ணிப்பாங்க? என்ன அநியாயம் கர்த்தா இது? ஓ, என்ன கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டனா? நான் எப்படா சந்திரன் இவனை கூப்பிட்டேன்? இப்ப கர்த்தான்னு கூப்பிட்டது என்னதானே? குமாரே, கர்த்தான்றது இந்த ஆளோட பேரு, ராமன் கர்த்தா. ஓ கர்த்தா, ஒருவேளை இந்த ஆள் வெளுத்திருந்தா ராமர் வெளுத்தான்னு கூப்பிட்டுருப்பாங்களோ? அந்த கர்த்தா இல்ல இந்த கர்த்தா. ஓ அப்படின்னா இது கர்த்தருடைய கர்த்தா இல்ல? அவங்க சைடு தானே? யோ, இந்த பக்கம் கால மாத்திரியா? இல்ல இல்ல, பழைய காலத்தான். புதுசுதான். இங்க பாருங்க கர்த்தரே, ஒரு பெக்கு 250 ரூபாயா, வெளியே ஒரு கோட்டரை 250 ரூபாய் கிடைக்குது. இது லோக்கல் பிராண்டுங்கிறதுனால இந்த ரேட்டு, மத்ததெல்லாம் இன்னும் விலை ஜாஸ்தி. இது என்னையா விலை? சாதாரண மக்கள் எப்படியா குடிப்பாங்க? அதுவும் ஏழை மக்கள் எப்படியா இங்க வந்து குடிப்பாங்க? இது ஸ்டார் ஹோட்டலு, லோக்கல்ஸ் எல்லாம் இங்க வந்து குடிச்சாங்கன்னா இந்த ஹோட்டலோட ஸ்டாண்டர்ட் போயிடும். அதனாலதான் நம்ம பல மடங்கு விலை வாங்குறோம். டேய் சந்திரு, நம்ம பார்ல பெக்கு 20 ரூபா வாங்கினா போதும், இதுதான் என்னோட முடிவு. நோ வே, நார்வே எல்லாம் போக வேணாம். ஆனா நார்வே இல்லடா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என் பார்ல பெக்கு என்ன ரேட்டு, நான் மட்டும் தான் முடிவு பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, ஒரு பெக்கு வாங்கினா ஒரு பெக்கு ஃப்ரீ. அப்புறம் இந்த ஹோட்டல் ஃபுல்லா லோக்கல்ஸ் வந்து இறங்கிடுவாங்க. பாரியா, இந்த பார் லோக்கல்ஸ்க்காக லோக்கல் நடத்துற லோ கிளாஸ் பார் தான். இந்த பாருக்கு லோக்கல்ஸ் வந்தா மட்டும் போதும், இந்த பார்ல கிரவுட் சும்மா பிச்சுக்கிட்டு ஓடும். அன்பார்ந்த நம்ம ஊர் குடிமக்களே, நீங்க குடிச்சு வாங்கி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம ஊருக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி கம்மியான விலையில நீங்க குடிக்கிறதுக்காக நாங்க பார் திறந்து வச்சிருக்கோம். தண்ணி அடிச்சிட்டு மட்டையாகிறவங்களை வீட்டுல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஹோம் டிராப் வசதியும் வச்சிருக்கோம். இன்னொரு சலுகையும் இருக்கு, அது என்னன்னா நீங்க வாங்குற ஒவ்வொரு பெக்குக்கும் ஒவ்வொரு அவிச்ச முட்டை ஃப்ரீ. பார் எங்க பாருக்கு? அங்க கேளுடா. எங்க பார் எங்கடா? பார் எங்கயா? அப்ஸ்டேர். ஆ, மேல போங்கயா. அதுக்கு நீ யார பார்த்து வாத்துங்கிற துறை? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை? ஓவரா பேசுற நீ, எத்தனை அப்படியே வாய் வெளிய சார். ஏய், காசு கொடுத்துதான் குடிக்க வந்திருக்கா? ஓசிக்கு ஒண்ணும் குடிக்க வரல தெரியுமா? என்னடா என்ன பிரச்சனை? அதே எங்க பார் எங்க இருக்குன்னு கேட்டா இந்த படுபாவி சொல்ல மாட்டேங்கிறான். அண்ணா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த படி ஏறி அப்படியே வலது பக்கமா போனீங்கன்னா அங்க பார்னு ஒரு பெரிய போர்டு வச்சு அங்க போய் சமாளிக்க போறீங்க. அப்படியே இருக்குமே. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹோட்டல் உங்களுதானாலும் பார் என்னது? என் பாருக்கு வர கஸ்டமர் கிட்ட நீங்க ஏதாவது தப்பா நடந்துகிட்டீங்கன்னா என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது வரும். பாருக்கு போற வழியை காட்டுறது உங்களுக்கு என்ன கஷ்டம் சார்? வணக்கம் சார். தானே அந்த பாரோட முதல்ல? ஆமா, என்ன பிரச்சனை? தண்ணி தான் பிரச்சனை. உங்க ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க என்னாச்சு வெள்ள தள்ளிட்டாங்க? உண்மையாவா? நிஜமா? அண்ணன் பேர் என்ன? விஜிலி. விஜிலி விஜிலினா? வாங்க வாங்க வாங்க, என்ன கேப்போம்? யோ, சரக்கு நிறைய இருக்கு, எல்லாருக்குமே தரேன், அவசரப்படாதீங்க. டேய் நீயா, இந்த பிஜிலில ஏன்டா நீ பிராஞ்ச் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன? ஆமா. எதுக்காகடா? கழுத்து வரைக்கும் குடிச்சிருக்கான் இவன். இன்னும் ஒரு பெக்கு குடிச்சா கூட இந்த இடத்துல ஆடி வாந்தி எடுத்துருவான். நிஜமாவா? சத்தியமா? அப்படின்னா ஏன் சார்பாக பிஜிலுக்கு இன்னும் ரெண்டு பெக்கு கொடு. அடிச்சதுக்கு அப்புறம் இவரை கொண்டு போய் அந்த ஹோட்டல் லாபியில விட்டு வந்துரு. அங்க எதுக்கு? அங்க பண்ண வேண்டிய கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன கூத்து? சினிமேடிக் டான்ஸ். சத்தியமா சொல்றேன், நல்ல டான்ஸ் ஆடுறாங்க. நாம நியூ இயர்க்கு புக் பண்ணிடலாமா? சீப்பா? எல்லாத்தையும் அடிச்சு வரட்டியா? செக்யூரிட்டி. முதலாளியும் முதலாளியோட நண்பர்களும் இந்த ஹோட்டல்ல சுதந்திரமா இருக்கலாம். போதும் போதுமா? என் அக்ரிமெண்ட் மீறி யாராவது செஞ்சீங்கன்னா உங்களை எல்லாரையும் கோர்ட்டுக்கு இழுத்து நஷ்டஈடு வாங்கிடுவேன். செக்ஷன் 203 பிரகாரம் முதலாளி அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டா உண்மையை சொல்லுவீங்களா? ஐயோ, நீங்க நினைக்கிறது இல்ல, நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு ஏதாவது குறை இருக்கா? என்ன குறை இருக்காவா? இங்க இருந்த 10 ஃபேமிலி வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க. இங்க வெச்சு நடக்க இருந்த லயன்ஸ் கிளப்போட ஆனுவல் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ரெண்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் வேற ஹோட்டலுக்கு மாத்தி புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் கடவுளே, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படியே போச்சுன்னா அவன் பாரை நடத்தி கோடி கணக்குல பணம் சம்பாதிப்பான். பூனே மசதெல்லாம் நம்ம ஹோட்டல மூடிட வேண்டியதுதான். என்ன பண்றது? வேணும்னா நான் இதுல தலையிட்டு பாக்கட்டுமா? கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? வந்துட்டான் பெருசா. பாருங்கப்பா, இனி யோசிக்க ஒண்ணும் இல்ல, நாம இப்பவே அடையாளம் இருக்கும். நான் அந்த பெருந்துரை புன்னம்பழத்துக்கிட்ட பேசுறேன். ஹலோ, நாங்க இக்கரைக்கு வந்துட்டோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த குமார் சொர்க்கலோகத்துக்கு பறந்து போயிடுவான். நாம ஆசைப்பட்ட மாதிரியேதான் அடியாளுகளை அந்த பொன்னம்பளை இங்க அனுப்பி வச்சிருக்கா. அவனை தண்ணி குடிக்க வைக்கணும் என்ன? குடிக்க வச்சு, சீக்கிரம் போங்க, கிளம்பலாம். வெல்டன் பாய்ஸ், நீங்க மூணு பேர் மட்டும் நல்லா முயற்சி பண்ணீங்கன்னு வைங்க, நம்ம ஹோட்டலுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவனை காலி பண்ணிடலாம். விஷயம் கேள்விப்பட்டதும் நான் கிளம்பி வந்துட்டேன். இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? தெரியாம இந்த அண்ணன் பேரு குட்டி ஆண்டனி தாஸ், மூணு கொலை பண்ணிருக்காரு. இவரு ராசிபுரம் ராமன் தம்பி, மூணு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. சாம்பியன் சந்திரு பாக்ஸர், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்புறம் அண்ணங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் நீச்சல் தெரியுமோ? இல்ல, நீச்சல் அடிக்க மாட்டோம், நீச்சல் கத்து கொடுப்போம். ஐயோ, சின்ன பசங்க நீச்சல் கத்து கொடுத்த பத்தி நான் சொல்லல, உங்களுக்கு எல்லாம் தனி நீச்சல் அடிக்க தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்போ ஒரு நிமிஷம், காசெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஃப்ரீயாவே நீச்சல் அடிப்பேன். ஹலோ. ஹலோ, எங்க இருக்க? நான் தான் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு கரைக்கிட்ட வந்துகிட்டு இருக்கேன். அப்ப வந்துட்டியா? ஆம்புலன்ஸ் அந்த கரைக்கு வந்துருச்சாமா? எதுக்கு ஆம்புலன்ஸ்? அட கர்த்தரே, உங்க நீச்சல் தெரியும் சொன்னீங்க, அதுக்காக தான் ஆம்புலன்ஸ் வர சொன்னேன். கொஞ்சம் சைடு வாங்க. உங்க மூணு பேருக்கும் மூணு டைவிங் எக்ஸ்பர்ட்டோ ஒரு ஃபயர் இன்ஜினோ சொல்லியிருக்க, போதுமா? அப்ப நம்ம லேட் பண்ணாம நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சார், நீங்க இத பாத்தீங்களா சார்? நீச்சல் தெரியாத மூணு பேர் அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டான். இனிமே நீச்சல் அடிக்க கூடாதுன்னு சொல்லி என் கைய ரெண்டையும் ஒடிச்சு விட்டுட்டான். ஆனா காலை ஒடிக்கிறதுக்கு நான் விடலல்ல, ஓடி போயிட்டேன். ஆனா அவன் புடிச்சிட்டான். இது இது போதும் எனக்கு, இந்த கேஸ் மட்டும் எனக்கு போதும். இது வந்து மர்டர் அட்டெம்ப்ட், இத வெச்சு அவன் கதைய முடிச்சிடுறேன். இப்போ எங்க இருக்கான்? மேல ரூம்ல.